சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில ராசிகள் இணைந்தால் அவர்கள் வாழ்வு அப்படின்றது யோகமாக மாறும். இப்போது நம்மோட ட்ராவல் பண்ணுற மனிதர்களே எடுத்துக்கலாம், நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, ஒரு சிலரோடு வந்து நம்ம சேர்ந்து இருக்கக்குள்ள, ஒரு சிலரோட ட்ராவல் பண்ணக்குள்ள அந்த லைஃப் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நட்பு ரீதியாகவும் சரி, திருமண பந்தத்திலும் சரி. ஸோ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட இந்த ராசிகளில் வந்து இருக்கக்குள்ள உங்களுடைய லைஃப் அப்படின்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கே ஒரு நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடுமையான ஒரு தசாவாக நடக்குது அப்படின்னா, ஸோ உங்களுடைய நண்பர்களோ இல்லை வாழ்க்கை துணையோ உங்களை நன்றாக தாங்கி பிடிப்பார்கள். ஸோ அதற்காகத்தான் இந்த பதிவு. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அதாவது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றாலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அதாவது தொழில் ரீதியிலான நண்பர்கள், இவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போதும் இந்த ராசியில் உள்ளவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்குள்ள உங்களுடைய பயணம் அப்படின்றது ஒரு பீஸ்ஃபுல்லான பயணமாக இருக்கும். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டால் உங்களுடைய நண்பர் தாங்கி பிடிக்கிறது, உங்களுடைய நண்பர் கஷ்டப்பட்டால் நீங்கள் தாங்கி பிடிக்கிறது, தொழிலில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரக்குள்ளே ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணி போகிறது, லைஃப் பார்ட்னர்க்குள்ளேயும் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ராசிகள் வந்து இணைவு பெறக்குள்ள. ஸோ இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய ராசிகள் அப்படின்றதே பார்த்திங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படுகின்றன. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா காற்று தத்துவம், நிலத்தத்துவம், நீர் தத்துவம், நெருப்பு தத்துவம் இந்த மாதிரி அடிப்படையில் தான் செயல்படுகின்றன. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு ராசிக்கு கோணம், திரிகோணம் 1, 5, 9. இப்போது உதாரணத்துக்கு மேஷராசி எடுத்துக்கிட்டோம்னா, மேஷராசிக்கு 5ஆம் வீடு அப்படின்றது சிம்ம வீடு, 9ஆம் வீடு அப்படின்றது தனுசு வீடு. இந்த 1, 5, 9 எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ராசி கட்டத்துலேருந்து எண்ணுங்க, அதுலேருந்து 5ஆவது ராசி 9ஆவது ராசி. ஸோ இந்த ராசிகள் வரக்கூடிய நபர்கள் உங்கள் லைஃப்பில் ட்ராவல் பண்ணக்குள்ளே அது ஒரு விரைவான ஒரு பயணமாக இருக்கும். இன்னொன்றையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு பொது பலன். ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் சில தசாபுக்திகள் வரக்குள்ள ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கும். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 5, 9 இந்த ராசிகளில் இருக்கும் நண்பர்களோடு வாழ்க்கை துணையோடு பயணிக்கும் போது உங்களுடைய லைஃப் அப்படின்றது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப இனிமையாக, உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களை நல்ல ஒரு அனுசரித்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட தன்னோட லைஃப்பை நடத்திட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா திருமணத்தில் முக்கியமாக இந்த ஒரு அமைப்பை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது சிறப்பாக இருக்கும். இப்போ மேஷராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேஷராசி அப்படின்றது நெருப்பு தத்துவத்தை உடைய ராசி. இதில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. ஸோ அந்த மேஷராசிலேருந்து 5ஆம் வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா சிம்ம வீடு. சிம்ம வீட்லேயும் பார்த்திங்கன்னா கேதுவின் நட்சத்திரம், சுக்கிரனின் நட்சத்திரம் அதாவது சூரியனின் நட்சத்திரம், அதாவது மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கும். அதுக்கு 9ஆம் வீடு திரும்ப பார்த்திங்கன்னா தனுசு, தனுசு ராசி நண்பர்கள். ஸோ தனுசு ராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் மூலம் பூராடம், உத்திராடம், அதே கேதுவின் நட்சத்திரம், சுக்கிரனின் நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரம். ஸோ இந்த பஞ்சபூத அடிப்படையில் இருக்கும் ராசிகள் எல்லாமே ஒரே நட்சத்திர அதிபதியை உடையவர்களாக இருப்பார்கள். திருமணம்னு எடுக்கக்கூட ஏக நட்சத்திரத்தை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது, மாறுபட்ட ஒரு நட்சத்திரத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படின்றது சரியாக இருக்கும். இப்போ மேஷராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிக்கும் ஒரு நட்பு அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்றதும் வந்து இனிமையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒற்றுமை பார்த்திங்கன்னா, இந்த மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய், சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், தனுசு ராசிக்கு அதிபதி குரு. ஸோ இந்த 3 கிரகங்களுமே நட்பு கிரகங்கள். எப்பயுமே பார்த்திங்கன்னா திரிகோணாதிபதிகள் நட்பு ராசிகளாக வருவார்கள், நட்பு கிரகங்களாக வருவார்கள். அதே மாதிரி பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலும் ஒரே தத்துவத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷபராசி. ஸோ ரிஷபராசியோட அதிபதி சுக்கிரன். ஸோ ரிஷபராசிக்கு 5ஆம் வீடு கன்னி வீடு, 9ஆம் வீடு மகர வீடு. ரிஷபம் பார்த்திங்கன்னா நிலத்தத்துவத்தை கொண்ட ராசி, அதே மாதிரி கன்னியும் வந்து நிலத்தத்துவம், மகர வீடும் நிலத்தத்துவத்தை கொண்ட ஒரு ராசி. இந்த 3 கிரகங்களும் பார்த்திங்கன்னா நட்பு கிரகங்கள். ரிஷபத்தை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன், கன்னியை எடுத்துக்கிட்டோம்னா புதன், அதே மாதிரி மகரத்தை எடுத்துக்கிட்டோம்னா சனி. ஸோ விட்டு கொடுக்க முடியாத நண்பர்கள், அதனால் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலுமே வந்து பேலன்ஸ் பண்ணி ஸோ அவங்களுக்குள்ள நட்பாக போகின்ற ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இருக்கும். திருமணம்
சார்ந்த விஷயங்களை மட்டும் செலக்ட் பண்ணக்குள்ள ஏக நட்சத்திரம் எடுக்கக்கூடாது, அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசி பார்த்தீங்கன்னா காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. மிதுன ராசிக்கு 5ஆம் வீடு துலாம் ராசி. துலாம் ராசியும் காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆவது ராசி துலாம் ராசி, 9ஆவது ராசி கும்பராசி. இந்த மூன்று ராசிகளுக்கும் அதிபதிகள் புதன் சுக்கிரன் சனி, இவர்களும் வந்து நட்பு கிரகங்கள். அதே மாதிரி காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசிகள். ஸோ இவர்களுடன் பயணிக்கக்குள்ள உங்கள் வாழ்க்கை அப்படின்றது சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசி. கடகராசியோட அதிபதி சந்திரன். கடகராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. 9ஆம் அதிபதி அதாவது 9ஆம் ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. ஸோ சந்திரன் கடகத்திற்கு அதிபதி சந்திரன், விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய், தனுசு ராசிக்கு அதிபதி குரு. இந்த மூன்று கிரகங்களுமே நண்பர்கள், அதனால் அதை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது வந்து இருக்கும். அதே மாதிரி நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசிகள் இவை. அதற்கடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசியை எடுத்துக்கிட்டோம்னா நெருப்பு தத்துவத்தை கொண்ட ராசி. ஸோ சிம்மத்திற்கு 5ஆம் வீடு அப்படின்றது தனுசு வீடு, அதாவது தனுசு ராசியோட அதிபதி குரு. 9ஆம் வீடு அப்படின்றது மேஷ ராசி. ஸோ 1, 5, 9 இந்த ராசிகள் இணைந்தால் வாழ்வு அப்படின்றது சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிராசி. இந்த கன்னிராசி அப்படின்றது நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. பஞ்சபூதங்களில் நிலத்தத்துவத்தை கொண்டது. ஸோ அதிபதி புதன். ஸோ இந்த கன்னிராசிக்கு 5ஆம் வீடாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா மகர ராசி. 9ஆம் வீடாக வரக்கூடியது ரிஷப ராசி. அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த இரண்டு ராசிகளுடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்குள்ள மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் காற்று ராசி. இந்த துலாம் ராசிக்கு 5ஆம் வீடு கும்ப வீடு, 9ஆம் வீடு மிதுன வீடு. ஸோ சுக்கிரன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் நட்பு கிரகங்கள். ஸோ அதனால் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் கும்ப ராசியிலோ மிதுன ராசியிலோ பிறந்தவர்களுடன் டிராவல் பண்ணக்குள்ள அது சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதிபதி செவ்வாய். விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீடு மீன வீடு, 9ஆம் வீடு அப்படின்றது கடகராசி. ஸோ இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மீன ராசியில் பிறந்தவர்களையும் கடகராசியில் பிறந்தவர்களையும் வாழ்க்கை துணையாகவும் நட்பாகவும் ஏற்கக்கொள்ள சிறப்பாக இருக்கும். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசியின் அதிபதி குரு. ஸோ தனுசு ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. தனுசு ராசிக்கு 5ஆம் வீடு அப்படின்றது மேஷ வீடு, 9ஆம் வீடு அப்படின்றது சிம்ம வீடு. அதாவது மேஷ ராசி சிம்ம ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த மேஷராசி சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுடனும் வாழ்க்கை துணையுடனும் பயணிக்கும் பொழுது லைஃப் அப்படின்றது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு 5ஆம் வீடு அப்படின்றது ரிஷப ராசி. ஸோ 5ஆவது ராசி ரிஷப ராசி, 9ஆவது ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. மகர ராசியில் பிறந்தவர்கள் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுடனும் கன்னிராசியில் பிறந்தவர்களுடனும் பயணிக்கும் பொழுது வாழ்க்கை துணையாகவும் நண்பர்களாகவும் இவர்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய லைஃப் அப்படின்றது சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ராசியில் பிறந்தவர்களும் துலாம் ராசியில் பிறந்தவர்களும் அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நண்பர்களாகவோ வாழ்க்கை துணையாகவோ அமையக்குள்ள அவங்க வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக இருக்கும். கும்பராசி அப்படின்றது காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதற்கடுத்து மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு கடக ராசியில் பிறந்தவர்களும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களும் நண்பர்களாகவோ வாழ்க்கை துணையாகவோ தொழில் சார்ந்த நண்பர்களாகவோ அமையக்குள்ள அவங்களுடைய அந்த பயணம் அப்படின்றது சிறப்பானதாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி.